இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்புகழ் படத்தின் பாடல்களும் டெய்லரும் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு லவ் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப வாங்கான படமாக தெரிகிறது. டயலாக் எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்தது. பாடல்கள் நல்ல இனிமையாகவும் மெலடியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக இதில் நடித்திருக்கும் நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு, இதன் டைரக்டர் அர்ஜுன் ராஜா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு எல்லாரும் அந்த திருப்புகழ் படம் மாதிரி நல்ல புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த திருப்புகழ் படத்தினுடைய அர்ஜுன் ராஜா டைரக்டர் அவரை பற்றி மனைவிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி ஒரு மேட்டு சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ படம் பார்க்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் கூட இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா படம் வந்து லவ்வை பற்றி இருந்தது, நட்பை பற்றியும் படத்தில் வந்து நிறைய ஆர்குமெண்ட் டைலாக்ஸ் எல்லாம் வந்தது. அவரோட ஃப்ரெண்டை வந்து இந்த டைரக்டர் அர்ஜுன் ராஜா அவர்கள் கேஷுவலாக மீட் பண்ணும்போது என்னையா பண்ணிட்டுருக்கேன்னு, ஒரு ரெண்டு படம் பண்ண அது சரியாக வரல அதனால் அப்படியே சும்மா இது பண்ணிட்டுருக்கேன்னு, பரவாயில்ல நான் பணம் கொடுக்குறேன் இன்னொரு படம் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 கோடி ரூபா பணம் எடுத்து கொடுத்து படம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரன். இப்படி ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம், இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ படத்தில் பார்த்தா அவர் அதைத்தான் மெயினாக பேஸ் பண்ணி படமே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய டைம் அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தியிருப்பார். எல்லோரும் புதுமுகங்களாக இருந்தால் கூட புதுமுகங்கள் மாறி தெரியாத மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே டைலாக் பேசினது, ஆக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ராம்ஜி அவர் பார்த்துருக்கேன், எங்கே பார்த்தேன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டார். நம்ம சிட்டிங் எல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பரணி சார் கூட அறிவிக்கிறார். பாடல்கள் அவரும் புதுசாக பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது கலைஞர்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.